ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கேட் இன்சைட் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 12 அப்படி நீங்கள் மற்ற சேனலில் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறே போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோ கூட போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் எங்கே அந்த எபிசோடு முடிஞ்சதோ அங்கே தான் இந்த எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம ரூஜெட் வந்து அங்கே தப்பிச்சு போனால அங்கே தான் நம்ம ரூடியஸும் அதை பார்த்து நிற்பான். திடீர்னு அவனும் சைடில் பார்க்குறான், பார்த்தா நம்ம கட்டு இருக்கான். அவனும் நம்ம ரூஜெட்டை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான், ஏன்னா எவ்வளோ நேரமாக இவன் கூட இருந்தது ஒரு சூப்பர் டென் பார்த்து இப்போ தான் அவனுக்கே தெரியுது. இதனாலே அவனும் பயந்த நிலைமையில் அங்கேயே உட்காந்துருப்பான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் கிட்ட போயிட்டு, ஹே கட், என்னாச்சு, அவன் தான் உன்னை காப்பாத்தினான், அவனை பார்த்து எதுக்கு பயப்படுற, இதை கேட்ட அவனும், ஆமா என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு துரோகம் மாட்டேன் இப்படின்னு இவனும் சொல்றான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவங்களேருந்து கிளம்புறான். இவன் போனக்கப்புறம் நம்ம கட்டும் ரொம்ப கவலைப்படுறான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம ஏமாத்திட்டோன்னு. நெக்ஸ்ட் இல்ல நம்ம ரூடியஸ் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ரூஜெட்டை தேடி தான் போறாங்க. இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு, ரூஜெட் எங்க இருக்க இப்படின்னு இவங்களும் கத்தினு இருக்காங்க. அங்கேயே நம்ம ரூஜெட் இருக்கும். இதை பார்த்த நம்ம ரூடியஸும், ரூஜெட் இங்கே தான் இருக்கியா இப்படின்னு இவனை கேட்கறான். இருந்தாலும் நம்ம ரூஜெட் வந்து கம்மந்தா இருக்கான். இதை பார்த்தோன்னே அவனும், ஹேய் நீ வந்து எங்கே இரு, நான் வந்து நம்ம ரூஜெட்டு கூட பேசிட்டு வரேன் இப்படின்னு இவனும் போகிறான். இவனும் நம்ம ரூஜெட் கீழே போயிட்டு, ஹேய் நான் வந்து கூடும்போது எதுக்கு நீ பதில் சொல்ல, இதை கேட்ட அவனும், என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா எல்லாமே என்னோட தப்பு தான், இல்லை ஓமல தப்பு இல்லை, சொல்லப்போனால் யாமல தான் தப்பு, ஏன்னா இந்த கில்லில் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரமாக ஐரிஸ் அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விட முடியும். அதுவும் இல்லாமல் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகவே இல்லை, இதனால தான் அங்கே ஒருத்தன் இறந்து போயிட்டான். இல்லை ஹோமலே தப்பு இல்லை, ஏன்னா நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணலான் தான் பார்த்த, ஏன்னா நீ இது வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் ஃபோக்கஸோட தான் செஞ்ச. ரூஜெட்டோ சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, நீ வந்து அவனை அடிக்கும் போது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இப்படி சொல்லிவிட்டு அவனும் நம்ம ரூடியஸோட ஷோல்டரில் கை வச்சு சொல்கிறான், நீ வந்து டெஸ்பிரேட்டாக இருக்க, உனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க ப்ரொடெக்ட் பண்ணோன்னு, அதனால நீ ஒரு வாரியர். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் கேட்குறான், இந்த மாதிரி வாரியர்னா என்னது, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா, வாரியர்னா அது ஒரு டெஸ்பிரேட், அதாவது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கவங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களே அவங்கள தான் நான் வாரியர்னு சொல்லுவேன், நானும் ஒரு வாரியர் தான், என்னோட பேர் வேணால் கேட்டு போயிருக்கலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் ஹோம் டவுனுக்கு விடுவேன்னு, அதனால நீ வந்து அவ்வளோ கவலைப்படாத. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சொல்கிறான், நான் வந்து உங்களோட பேரை கண்டிப்பாக சரி செய்ய பார்க்குறேன். இதை கேட்ட நம்ம ரூஜெட்டும், நீ வந்து திருந்த மாட்டே போல, உடனே அவனும், ஹேய் நீ ஒண்டி அப்படியே திருந்துட்டு வைப்பாரு இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கை கொடுத்துக்கிறாங்க. இவங்களும் இப்படி கை குலுக்கின்னு இருக்கும்போது திடீர்னு ஒன்று ஒரு கை வருது, பார்த்தா நம்ம ஐரிஸ் தான். அவ்வளோ சொல்கிறான், என்ன நீங்கள் என்ன மந்திட்டீங்களா, நானும் உங்களோட டீம் தான் இப்படி சொல்லிவிட்டு அவங்க மூணு பேருமே கையை வச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ரூஜெட்டை தான் காட்டுறாங்க, அவன் அவனோட முடியை ஃபுல்லாக வளைச்சி எடுத்துட்டான். இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் பயங்கரமாக ஷாக் ஆயிடறான். அவனு கேட்குறான், ஹேய் நீ வந்து எதுக்கு உன்னோட முடியை வளைச்ச, அதுவா எனக்கு அன்றைக்கி நந்த சம்பவத்தினால தான் புரிஞ்சுது, எல்லாருமே என்னோட முடியோட கலரை பார்த்து தான் பயப்படுறாங்க, அதனால தான் நான் டிசைட் பண்ணேன் என்னோட முடியை ஃபுல்லாக எடுக்கணும்னு, இதனாலே என்னோட முடியை நான் சேவ் பண்ணிட்டேன். இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது நம்ம ஐரிஸும் பார்த்துட்டு, ஹேய் நீ வந்து இப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்க தெரியுமா இப்படின்னு எவ்வளோ சொல்கிறா. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், ஹேய் நான் வந்து உனக்காக ஒரு ஹெட்பேண்ட் வச்சுருக்கேன் இப்படின்னு ஒரு ஹெட்பேண்ட் அவனே எடுத்து கொடுக்குறான். இந்த ஹெட்பேண்ட்னால உனக்கு 4 AM வந்துடும், அதனால உன்னை பார்த்து யாருமே பயிட மாட்டாங்க இப்படின்னு சொல்லி இவனை கொடுக்குறான். இதனாலேயே நம்ம ரூஜெட்டும் அதை மாட்டிக்கிறான். நம்ம ரூடியஸும் அங்கே போகும்போதே சொல்கிறான், இந்த மாதிரி இது வரைக்கும் நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்துன்னு, ஆனால் இப்போத்துலேருந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பண்ண போகிறோம், அதனால நம்ம எல்லாரோட கோலும் ஒன்று தான், சரி வாங்க நம்ம அசுரா கிங்டமுக்கு போகலாம் இப்படின்னு இவங்களும் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் போயின்னு இருக்கும்போது அங்கே பார்த்தா பீச் எடுத்து, இதை பார்த்து நம்ம ஐரிஸும் அங்கே போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். அவளும் அந்த தண்ணியை நக்கி பார்க்குறான். அவளும் அந்த தண்ணி நக்கிட்டு, இது வந்து உப்பாக இருக்குது இப்படின்னு இவ்வளோ சொல்கிறான். நம்ம ரூடியஸை பார்த்து அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீச்சில் வந்து ஸ்விம் பண்ணலான்னு இருக்கேன். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம கையில் ஸ்விம் சூட்டு கூட இல்லை, நீ எப்படி ஸ்விம் பண்ணுவ. இதை கேட்ட அவளும், என்னது ஸ்விம் சூட்டா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வந்து அப்படியே பண்ணலாம். உடனே அவ்வளோ ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டு ஸ்டார்ட் பண்ணுறா. இதை பார்த்தா நம்ம ரூடியஸ்க்கும் இப்போ தான் புரியுது, இந்த மாதிரி இவர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஸ்விம் பண்ண போகிறான்னு. இதனாலே நம்ம ரூடியஸும் ரொம்ப சந்தோஷமாயிடறான், அதாவது அவர் ட்ரெஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு. இவ்வளோ அப்படி ட்ரெஸ் அவுத்து நடக்கும்போது நம்ம ரூஜெட்டும் சொல்கிறான், நீ வந்து இங்கே ஸ்விம் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கலாம், அதுவும் ஆபத்தான மாஸ்டர்ஸ், அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே பண்ணக்கூடாது. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சோகமாயிடறாங்க. இந்த சைடு நம்ம ராக்ஸியை தான் காட்டுறாங்க, அவள் கூடயே அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்களும் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி ஒரேடியாக அவங்களோட டெஸ்டினிக்கு வந்து சேர்றாங்க. இங்கே வந்தோடனே தான் அங்கே இருக்க ஒருத்தனுக்கு ரிலீஃபாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த ஷிப்பில் இருந்து. இதை பார்த்து அந்த பொண்ணும் சொல்கிறா, ஹேய் என்னையா நீ, இந்த ஷிப்பு ட்ராவல் கூட உன்னால் தாங்க முடியலையா, அதுக்கு போய் இப்படி பண்ணுற. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும்போது பின்னாடியே நம்ம ரூடியஸும் இருக்காங்க, அதாவது ரூடியஸோட கேங்கும் இங்கே தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ரூடியஸ்க்கு தான் பாவம் தெரியல, இவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்கன்னு. இந்த சைடு நம்ம ரூடியஸை பார்த்து ஒருத்தனும் சொல்கிறான், ஹேய் நீங்கள் எல்லாருமே அந்த டெட் அண்ட் குரூப் தானே. அந்த பர்சனும் நம்ம ஐரிஸை பார்த்து சொல்கிறான், ஹேய் உன்னோட பேர் வந்து மெட்டாக் ஐரிஸ் தானே. நெக்ஸ்ட்டாக நம்ம ரூஜெட்டை பார்த்து சொல்கிறான், உன்னோட பேர் வாஷ்டாக் ரூஜெட் தானே.
இவங்களோட நிக்னேமெல்லாம் கேட்டு நம்ம ரூடேஸும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடறான். ஏன்னா இவங்களுக்கு நிக்னேம் வைக்கும் போது நம்ம ரூடேஸ்க்கு பலமாக ஏதாச்சும் நிக்னேம் வச்சிருப்பாங்க இப்படின்னே பைப்பில் யோசனை இருக்கான். அந்த போர்ஷனும் நம்ம ரூடேஸை பார்த்து சொல்கிறான், உன்னோட பேர் பேட்டோனா ரூடியஸ். இதை கேட்டு நம்ம ரூடியஸும் ரொம்ப சோகமாயிடுறான், ஏன்னா அவனுக்கு சாதாரணமான பேர் எதாவது வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்ல அந்த பர்சனும் நம்ம ரூடியஸோட கேங்கில் சொன்னிருக்கான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை நாங்கள் ஏற்றும் போது ஒவ்வொரு விதமாக நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம், அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு கோல்டு காயின் இந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் உங்கள் டீமில் இருக்கவன் வந்து அவனை சூப்பர்டுன்னு சொல்கிறான், அது உண்மையோ இல்லை பொய்யோ ஆனால் நாங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம். இதுக்காக நீங்கள் 200 கிரீன் காயினை தந்தாகணும். இதை கேட்டு நம்ம ரூடியஸும் பயங்கரமாக ஷாக் ஆயிடறான், அவனும் யோசிக்கிறான் இப்போ என்ன பண்ணுறது. இதனாலே இவங்களும் நெக்ஸ்ட்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவங்களும் அங்கே உட்காந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம். இது கேட்ட நம்ம ரூடேஸும் இன்னைக்கு டாபிக் காசு, ஏன்னா நம்மளுக்கு காசோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம என்ன தான் டெய்லி எஸ் ரேங்கோட மிஷன் பண்ணாலும் நம்மளால 200 கிரீன் காயினை சேர்க்க முடியாது, அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இப்படின்னு இவங்களும் யோசனை இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஐரிஸும் கேட்குறா, என்ன நீ சொல்கிற, அப்போனா நம்ம ரூய்ஸர்ட்ட இங்கே விட்டு போகிறத பற்றி தான் நீ பேசுறியா என்ன. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் சொல்கிறான், நான் வந்து அப்படி ஒண்டி பண்ண மாட்டேன், நம்ம ரூய்ஸர்ட்டை நம்ம இங்கே விட்டு போக மாட்டோம். இதெல்லாம் கேட்ட நம்ம ஐரிஸும், ஹே ரூய்ஸர்ட் உன்னால் தண்ணியில் நடக்க முடியுமா இப்படின்னு நம்ம ரூய்ஸர்ட் கையில் அவ்வளோ கேட்குறா. இந்த ஒரே ஒரு விஷயம், இது ஒன்றே ஒன்று தான் என்னால் பண்ண முடியாது. நெக்ஸ்டில் நம்ம ரூடியஸும் அவனோட வாண்டை தான் பார்த்துன்னு இருக்கான். இவனும் அவனோட வாண்டை பார்த்து யோசிக்கிறான், இந்த வாண்டை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா இப்படின்னு இவனும் யோசனை இருக்கும்போது நம்ம ரூசர்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னால் தான் உனக்கு ரொம்பவே கஷ்டம் ஏற்படுத்தல, அதுக்காக என்னை மன்னிச்சிரு. கேட்ட நம்ம ஐரிஸும், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இது வரைக்கும் நான் கம்முனிருந்தேன், இதுக்கப்புறம் நானும் யோசிக்கலான்னு இருக்கேன். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு, நீயும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்ம மூணு பேருமே யோசிச்சா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்டில் நைட்டாக இது இவங்களும் தூங்க போயிடுறாங்க. இவங்களும் தூங்கின்னு இருக்காங்க, ஆனால் நம்ம ரூடேஸ்க்கு தான் தூக்கமே வரல. அவனும் தூங்கும் போதே யோசனை இருக்கான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. இவனும் கண்ணை 3 அரை செகண்டே இவனும் ஹியூமன் கார்டோட வேர்ல்டுக்கு போயிடுறான். ஹியூமன் கார்டோ இவனை பார்த்துட்டு சொல்கிறான், ஏய் என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க போல, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் வந்து திரும்பவும் உன்னை மீட் பண்ணுவேன்னு, நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ வந்து அந்த ரெண்டு பேரை காட்ஸ் கையில் கூத்துருந்தா உனக்கு இவ்வளோ பிரச்சனையே நடந்திருக்காது, அதுவும் இல்லாமல் நீ அந்த பிரச்சனையில் மாட்டிக்கின வேறு, நீ அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்ட, இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது, ஆனால் நீ பண்ணுறதை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், உங்களுக்கு இதிலெல்லாம் விளையாட்டுத்தனமாக தெரியுதுல்ல. இதை கேட்ட ஹியூமன் கார்டும், நீ வந்து நான் சொல்கிறத பண்ணு, உன்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், நீ வந்து என்ன பண்ணுறதா, நீ வந்து நாளைக்கு ஸ்ட்ரீட்ஸில் நிறைய சாப்பாடு வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்கும்னு. இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம ரூடேஸும் ஃபஸ்ட்டு அதை கண்டுக்கலை, இருந்தாலும் அவனும் கேட்குறான், ஏய் நீ என்ன சொல்கிற, ஃபுட்டை வாங்கினா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும். இப்படி அவன் சொல்ல இருக்கும் போதே அந்த ஹியூமன் கார்டு அவங்கலேருந்து மஞ்சள் போயிடறான், இவனும் அவனோட நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். நெக்ஸ்ட்ல நம்ம ரூய்ஸர்ட் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க, இவங்களும் பர்ஃபெக்டாக ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்போ தான் நம்ம ரூய்ஸர்ட்டு அங்கே நோட் பண்ணுறான், பார்த்தா அங்கே ராக்ஸி வந்து இவளை பார்த்துன்னுருக்கான். ரூய்ஸர்ட் அவளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுன்னு நம்ம ராக்ஸியும் அவங்கலேருந்து பயந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படி நம்ம ரூய்ஸர்ட்டும் அவளை பார்த்துன்னு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஐரிஸும் அவளோட அட்டாக் பண்ணுறா, இதனால அந்த ஸ்பியரும் கீழே விழுந்தது. இதை பார்த்து அவளோ ரொம்ப சந்தோஷமாயிடுறா, அவளை சொல்கிறான், இந்த மாதிரி நான் சாதிச்சிட்டேன், உன்னோட ஸ்பியரை நான் கீழே விளைவிச்சிட்டேன் இப்படின்னு அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கா. இதை பார்த்து நம்ம ரூசர்ட்டும் சந்தோஷமாக இருக்கான். நெக்ஸ்டில் நம்ம ரூடேஸை தான் காட்டுறாங்க, அவனும் சாப்பாடை வாங்கி ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிருக்கான். அவனும் நடந்து போகும்போதே யோசிக்கிறான், இந்த மாதிரி போன வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா காட் சொன்ன மாதிரி நான் பண்ணல, ஏன்னா நான் என்னோட இஷ்டத்துக்கு பண்ணனால அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக அது போயிடுச்சு, ஆனால் இந்த வாட்டி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த வாட்டி அவன் சொன்ன மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு, இந்த வாட்டி அவன் சொல்கிற மாதிரி பண்ணால் அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது இப்படி சொல்லிட்டு அவனும் சிட்டின்னு அங்கே போகிறான். இப்படியே இவன் சீசனே போகும்போது அங்கே யாரோ ஒரு லேடி இவனை கிராஸ் பண்ணு, இவளோட முடியும் அப்படியே ராக்ஸி இது மாதிரியே இருக்குது. இதை பார்த்த நம்ம ரூடேஸும், இவ யாரு இவ ராக்ஸியா இப்படின்னு இவனை பார்க்குறான். பார்த்தா வேற ஒருத்தங்க. இவனும் யோசனை இருக்கும்போது பின்னாடியே நம்ம ராக்ஸியும் ஓடி கிராஸ் பண்ணுறான், ஆனால் நம்ம ரூடேஸ் இதெல்லாம் நோட்டீஸே பண்ணாமல் முன்னாடி போயின்னு இவனும் முன்னாடி பார்க்குறான். முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு பர்சன் எல்லாருக்கையிலையும் சாப்பாடு தாங்க, எனக்கு வந்து தயவு செஞ்சு சாப்பாடு தாங்க இப்படின்னு கேட்டுருக்கான். இதை பார்த்தா நம்ம ரூடேஸ்க்கும் புரியுது, இந்த மாதிரி ஹியூமன் கார்டு சொன்ன ஆள் இவன் தான், இதனால்தான் அவன் என்னை இங்கே அமைச்சிருக்கான் இப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். இதனாலே நம்ம ரூடேஸ் அவங்க சாப்பாடு எடுத்துன்னு போய் தரான். இதை சாப்பிட்ட செகண்டே அவனுக்கு பயங்கரமான எனர்ஜிலாம் வந்தது போல, இதனாலே அவனும் அந்த துணியை விட்டு வெளில வரான். இந்த பர்சனும் வெளில வரும்போது இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இது ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு ஐ திங்க் நம்ம 7th எபிசோடில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் சொல்லுது, ஹேய் நீ வந்து எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, இதனால எனக்கு 1 வருஷத்துக்கு சாப்பிட தேவையில்ல, அதனால நான் உனக்கு நன்றி கடனை ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். ஆமாம் உன்னோட பேர் என்னது. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், என்னோட பேர் ரூடேஸ் கிரேடேட்டுன்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்டைலாக, என்னோட பேர் கிசிரிக்கா கிசிரு அப்படின்னு சொல்லுது. அண்ட் அவளும் ஒன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறான், இந்த மாதிரி என்ன டீமன் எம்பரர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ரூடேஸும் யோசிக்கிறான், இந்த குட்டி பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல, இவ ஒரு வகையில் பைத்தியமா என்ன, அதுவும் இல்லாமல் இவளுக்கு பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பரவாயில்ல என்னால் இவ கூட கொஞ்சம் நேரமாச்சு விளையாட முடியும் இப்படி சொல்லிட்டு அவனும் குஞ்சிட்டு, என்னை வந்து மன்னிச்சிருங்க ராணி,
எனக்கு வந்து தெரியாது நீங்க வந்து இங்க தான் இருக்கீங்கன்னு. இதை கேட்ட நம்ம கிசிரிக்கா கிசிரியும் ரொம்ப சந்தோஷமாயிரா. ஏய் தம்பி, நீ வந்து ஒரு நல்ல பர்சனா இருக்கப்பா. இப்ப இருக்க யாருக்குமே மரியாதைனா என்னன்னே தெரியல. ஏன்னா மரியாதையே இல்லாம சுத்தின்னு இருக்காங்க சில பேர். ஆனா நீ ஒரு நல்ல பையனா இருக்கப்பா தம்பி. ஆமா, உனக்கு என்ன வேணும், எந்த விஷயம் இருந்தாலும் கேளு, நான் வந்து நிறைவேற்றுறேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு நிறைய காசை தந்துரு. இதை கேட்ட அவளும், ஏய் நானே ஒரு பிச்சைக்காரி, என் கையில வந்து கேட்கற பத்தியா? அப்படின்னா நீ வந்து என்ன பண்றேன்னா, இந்த உலகத்துல பாதியத்தை எனக்கு தந்துரு. யோ, என் கையில உலகத்துல பாதியாரம் இல்லப்பா, நீ வேணா வேற ஏதாச்சும் கேளு. இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய சம் அவனும் விளையாட்டுத்தனமா கேட்கறான், அப்போனா உன்னோட பாடியை கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தர முடியுமா? இதை கேட்டோடனே அந்த பொண்ணும், அப்படின்னா ஓகே, ஆனா என் கூட கொஞ்ச நேரத்துக்கு நீ பண்ணலாம், ஆனா நீ ஜென்டலா இருக்கணும் இப்படி சொல்லிட்டு அவளும் அவளோட பேண்ட்டை ஓக்குறா. இவ பேண்ட்டை ஓக்குறத பார்த்தோன்னே நம்ம ரூடியஸும் உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அவளும் பேண்ட்டை மேலே ஏத்திக்கிறான். அவளும் மேலே ஏத்திட்டு, சாரி என்னால் இதை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்ஸ் இருக்கான், அதனால என்னால் இது பண்ண முடியாது. இதை கேட்டோடனே நம்ம ரூடியஸும் ரொம்ப சோகமாயிடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி உன்னால் என்னதான் தர முடியும், அதையாச்சும் சொல்லு. இதை கேட்ட அவளும், அக்கோர்ஸ், நீ வந்து டீமன் எம்பையர் முன்னாடி இருக்க, அப்போ என்னால் டீமனை தர முடியும் இப்படி சொல்லிட்டு அவ்வளோ ரூடிஸோட கண்ணை அப்படியே எடுக்கிறான். இதனால நம்ம ரூடிஸ்க்கு அங்கே பயங்கரமாக வலிக்குது. அந்த பொண்ணும், உனக்கு கொஞ்சம் தான், அவ்வளோதான், இப்போ நான் உன்னோட கண்ணை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்படின்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ தான் நம்மளே பார்க்குறோம், அதாவது நம்ம ரூடிஸோட கண்ணை அவள் சேஞ்ச் பண்ணிட்டா. இவனுக்கு ஒரு டீமன் ஐயோ கிடச்சிருக்கு. நம்ம ரூடிஸும் அந்த கண்ணை வச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் மங்களாக தான் தெரிந்து அவனும் பார்த்துன்னு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம கிசிரிக்கோ கிசிரியோ, நான் வந்து போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடிஸும் நடந்து போயின்னு அவனுக்கும் சரியாகவே கண்ணு தெரியல. இதனாலே அவனும் தள்ளாடினு நடந்து போகிறான். இவனும் நடந்து போகும்போதே ஒரு பர்சனையும் மீட் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், ஏய் தம்பி, உனக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன? இதை கேட்ட நம்ம ரூடிஸும், எனக்கு வந்து கண்ணு பார்வை கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்போனா நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும்ப்பா தம்பி. இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது நம்ம ரூடிஸும் உன்னோட டீமனையை வச்சு பார்த்துன்னுருக்கான். இப்போ தான் இவனுக்கே புரியுது, இவன் மேலே ஏதோ ஒரு பானை விழப்போது. இதனாலே நம்ம ரூடிஸும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால அவனும் தூரமாக போய் விழுறான். இவன் விழுந்த அத்தை செகண்டே இவன் பார்த்த மாதிரியே இங்கேயே ஒரு பானை விழுது. இதை பார்த்துட்டு அவனும் ஃபஸ்ட்டு கத்தலான் தான் வருவான். அத்தை தான் அந்த பானையை பார்த்தோன்னே அவனும் கம்முனாயிடுறான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடேஸும் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அங்கேயே நம்ம ரூஜெட் அண்ட் ஐரிஸும் இருக்காங்க. நம்ம ரூடேஸும் அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ரூஜெட்டும் சொல்கிறான், ஆமாம், நான் வந்து அந்த பொண்ணை கேள்விப்பட்டிருக்கேன், அவளோட பேர் கிசிரிக்கா கிசிரு, அவள் ஒரு டீமன் எம்பரர், அவளால் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு எல்லாருமே வதந்தியாக பேசினு இருக்காங்க வெளியில். அவள் கையில் 12 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டீமன் ஐஸும் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா, அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கா? இதை கேட்ட நம்ம ரூஜெட்டும், எனக்கு வந்து சரியாக தெரில அவள் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு, ஏன்னா இதை சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம ரூடேஸும் அந்த பொண்ணை பற்றி நினச்சி பார்க்குறான். இவனுக்கும் இப்போ தான் புரியுது இது சொல்கிறது கஷ்டமான விஷயந்தான். ரூடேஸும் சொல்கிறான், நான் இப்போதைக்கு வீட்டில் தான் இருந்தாகணும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த கண்ணை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு நான் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால் வெளியிலலாம் போக முடியும். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் ரொம்ப எக்ஸைட் ஆகிறான். அவ்வளோ சொல்கிறேன், நான் வந்து ஒத்துக்கிறேன், நீ வந்து இந்த கண்ணை ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோ. நெச்சு இல்லை காலையில் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ரூடியஸ் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒரு சண்டை நடக்க போகுது. நம்ம ஐரிஸும் கேட்குறேன், ஹே ரூடியஸ், உன்னால் இந்த டீமனையை வச்சு என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்படியா, சரி வா நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னை தோக்கடிக்க முடியுமா இல்லை இல்லையான்னு. இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, நம்ம ரூடியஸ் வந்து அவனோட கண்ணை வச்சு ஒரு வாரமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஐரிஸும் அவன் மேலே அட்டாக் பண்ணலான்னு வரா. நம்ம ஐரிஸ் வர்றதை பார்த்தோன்னே அவனும் அவனோட டீமனை யூஸ் பண்ணுறான். இதனால அவளோட மூவ்ஸ் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சுது. இதனாலேயே நம்ம ரூடியஸும் ஈஸியாகவே அவளோட மூவ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறான். அவனும் அவளை ஈஸியாகவே தோக்கச்சிட்றான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ரூடிஸ்ட்டும், ஹே ஃபைட் பண்ணது போதும், இப்போதைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இதனால நம்ம ரூடியஸும் நம்ம ஐரிஸாக விட்டுடுறா. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஐரிஸும் சொல்கிறா, ஹே ரூடியஸ், நீ வந்து நல்லாவே சண்டை போட்ட, இதுக்காக கங்கிரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் கை கொடுக்கலான்னு வரா. ஆனால் நம்ம ரூடியஸ் கை கொடுக்கும்போது அவளோட மோட்டிவ் என்னதுன்னு கண்டுபிடிச்சிடறான். அவளோட மோட்டிவ் என்ன, கை கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம ரூடியஸை அடிக்கணும். இது வந்து அவனோட டீமனையை வச்சு பார்த்தனால அவனும் இதுக்கு முன்னாடியே நம்ம ஐரிஸை அச்சிட்றான். இதனாலேயே நம்ம ஐரிஸும் ரொம்பவே சோகமாயிடுறா. அவளும் சோகமாக அவளோட வீட்டுக்கும் போயிடுறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரூஜெட்டும் சொல்கிறான், ஹே ரூடியஸ், நீ வந்து நல்லாவே சண்டை போடுற, ஏன்னா எங்கள் குரூப்பில் கூட சில பேர் கையில் டீமன் ஐஸ்லாம் இருந்தது, என்ன தான் அவங்க கையில் டீமன் ஐ இருந்தாலும் அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் இதை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஆனால் நீ ஒரே வார்த்தையில் கற்றுக்கினேன், இது இம்ப்ரெசிவாக இருக்குது. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், அப்போனா நான் என்னால் உன்னையும் தோக்கடிக்க முடியுமா? அப்படியா, அப்போனா என் கூட சண்டை போடுறியா? நெக்ஸ்ட்ல நம்ம ரூடேஸோட முகத்தை தான் காட்டுறாங்க. அவனோட முகமே அடி வாங்கி ஒரு மாதிரி ஆயிடுது. அதாவது நான் சிம்பிளாக சொன்னால், நம்ம ரூடிஸ்ட் கையில் இவன் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான். நம்ம ரூடேஸும் அங்கே உட்காந்து நம்ம ஐரிஸை பார்த்து சொல்கிறான், ஏ ஐரிஸ், நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீ ரூடிஸ்ட்டை தோக்கடிச்சிட்டியாமே, என்னால் கூட அவனை தோக்கடிக்க முடியல, நீ அசால்ட்டாக தோக்கடிச்சிட்ட, நீ ஒரு பெரிய வாரியர் தான், நீ என்னை பாராட்டாத, ஏன்னா நான் வீக்கானவன், நான் வந்து கூட சீக்கிரத்தில் உன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவேன் இப்படின்னு நம்ம ஐரிஸும் சொல்கிறா. நெக்ஸ்டில் இவங்க எல்லாருமே தூங்கின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம ரூடிஸ்க்கு தான் தூக்கமே இல்லை. அவனும் யோசிச்சு இருக்கான், இந்த டீமனை வந்து எனக்கு கோ இன்சிடென்ட்டில் தான் கச்சிருக்கு, என்ன தான் இருந்தாலும் நான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் என்னோடய மோட்டிவ் இப்போ ஸ்ட்ராங் ஆகுதில்ல, என்னோடய மோட்டிவ் என்னென்னா நம்ம ஐரிஸ் அவளோட வீட்டில் எடுத்துகிட்டு போய் விடணும், ஆனால் என்னோடய மோட்டிவை விட்டு நான் வெளில வரேன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு அவனும் அவனோட வாண்ட் எடுத்து வெளில போகிறான். இவன் வெளில போகிறத பார்த்த நம்ம ரூஜெட்டும்,
ஹேய் ரூடியஸ் நீ வந்து எங்கே போகிற, எவ்வளோ நைட்டில் நீ வெளில போகக்கூடாது. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து பொண்ணும் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு போகலான்னு இருந்தேன். அதுக்கு எதுக்கு உனக்கு வாண்ட் இப்போ தேவை? அப்போனா நீ வந்து உன்னோட வாண்டை விற்க போகிற. இதை கேட்டு நம்ம ரூடியஸும் ஆமாம் நான் வந்து இதை விற்கலான் தான் எத்தனை போனேன். நம்ம ரூசட்டும் கேட்குறான், ஹேய் நீ இதை எதுக்கு விற்கிற? இதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீ இந்த நெக்லஸையும் விற்றுவியா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ஆமாம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இதையும் விற்று தான் ஆகணும். இதை கேட்ட நம்ம ரூசட்டும் ரொம்பவே கோபமாயிடுறான். அவனை சொல்கிறான், ஹேய் உன்னால் என்ன நம்ப முடியலையா என்ன? இல்லை ரூசட், நான் வந்து உன்னை நம்புகிறேன். அப்போ எதுக்கு இந்த வாண்டை விற்கலாம் நீ போகிற? அதுவா, இந்த ஒரு வீக்கில் நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம வெறும் டைம் வேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் ஒரு முடி வைத்தேன், இந்த மாதிரி இந்த வாண்டை நான் விற்றாகணும்னு. நான் வந்து இப்படி பண்ணலன்னா நம்ம வந்து தனியாக பிஞ்சு தான் ஆகணும். நீ வந்து என் கூட ட்ராவல் பண்ணோன்னு எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளை விற்கலான்னு இருக்கியா? நான் வந்து உன்னை இப்படி பண்ண விட மாட்டேன். இந்த வாண்டை விற்றுடா, இது என்ன நல்லாவா இருக்கும்? நீயே யோசிச்சுப்பாரு, ஐரிஸ் வந்து உன்னை பற்றி என்ன நினைப்பா? அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த வாண்டை விற்கக்கூடாது. நான் வந்து கடந்த வாரத்தில் நிறையவே கற்றுக்கினேன், அதனால நீ வந்து கவலைப்படாது. நம்ம வந்து ஸ்மக்லிங் ஷிப்பில் வேணால் போகலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஷிப்பில் போகலாம். இதை கேட்டால் நம்ம ரூடேஸும் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இப்படியே பண்ணலாம். இப்படி இவங்க சொல்லிருக்கும் போதே நம்ம ரூசட்டுக்கும் இங்கே வேறு யாரும் இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது. நம்ம ரூசட்டும் சொல்கிறான், ஹேய் அங்கே யார் நிற்கிறா, மரியாதையாக வெளிலவா. இதை கேட்டோன்னே அவனும் வெளில வரான். இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது அந்த பர்சன், அதாவது நம்ம ரூடேஸ் காப்பாற்றினே அந்த பர்சன் தான் இவன். நான் வந்து இங்கே சும்மா தான் வந்தேன், என்னோட பேர் காரோஸ் கிளீனர். இவன் இப்படி சொல்கிறதோட இங்கேயே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கிட்ட ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது இருக்கும் சாயனரா.